வெல்கம் டு லெட் அஸ் குக் புக். இன்னைக்கு நாம பார்க்க போறது இன்னொரு மேக் ஓவர் வீடியோ, டெக்கார் வீடியோ. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லாரோட வீட்லேயும் வேஷ்டி இருக்கும், கண்டிப்பா வேஷ்டி இருக்கும். வேஷ்டினாலே ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு கௌரவம். நம்மளானா அந்த வேஷ்டி வந்து எவ்வளவு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம தாய்மார்களுக்கு, நம்ம லேடிஸ் வீட்டில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் அந்த வேஷ்டினால எத்தனையோ யூஸ்ஃபுல் இது நம்ம பண்றோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் நவராத்திரி கொலும்போது எல்லார் வீட்லேயுமே கொலுப்படிக்கு அதுதான் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் வேஷ்டியை வச்சுட்டு அது மேலே தான் பொம்மைகள் வைப்பா, ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இப்போ இப்போ எல்லாரும் கலர்ஸில் போடுறா, ஆனாக்க முன்னாடி வந்து வேஷ்டி தான் விரிப்பாங்க. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, மார்ச் ஏப்ரல் மே ஜூன்லலாம் வேஷ்டிக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகிடும். ஏன்னாக்கா எல்லார் வீட்லேயும் வடாம் போடுவோம். வடான்னாக்கா உடனே வேஷ்டி தான் நம்ம மேலே கொண்டு போய் விரிப்பம் மட்டும் அடியில், அது ஒரு யூஸ் இருக்குது. அதே மாதிரி சின்ன குழந்தைகள் எல்லார் வீட்லேயும் இப்போ தானே டயப்பர் சிஸ்டம், ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி எல்லார் வீட்லேயும் இதை பாருங்கள், இந்த லங்கோடு இல்லாத வீடே பார்க்க முடியாது. எல்லார் வீட்லேயும் இதை காய வச்சு உடத்திருப்பாங்க, டசன் கணக்கில் இது காஞ்சிட்டு இருக்கோம் எல்லார் வீட்லேயும். இது இப்போ காணாமல் போன ஒரு விஷயத்தில் இந்த விஷயமும் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எல்லோரும் டயப்பர் தான் போடுறாங்க, அவங்கவுங்க அவங்களோட சௌகரியத்துக்காக. ஸோ நான் இன்னைக்கு வேறு விதமாக திங்க் பண்ணினேன், இந்த வேஷ்டியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இது பாருங்கள், இந்த மாதிரி இதை மயில்கண் வேஷ்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் மெரூன், ஒரு பக்கம் க்ரீன். இது நம்ம வீட்டில் எல்லா அப்பாக்கள், சித்தப்பாக்கள், மாமாக்கள் எல்லாருக்கிட்டேயும் இந்த வேஷ்டி உண்டு. இது ஜம்முன்னு கட்டின்றாலே அவ்வளோ நல்லா இருக்கும். இதோட ஜரிகை பாருங்கள், இதெல்லாம் இதுவாகவே போகாது, வீணாகவே போகாது, டல்லாகவே அடிக்காது, அது அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த பாருங்க, இதுலேயே டிஃப்ரெண்ட் இது ஒர்க் பண்ணினது இருக்குது. இதுலேயே கொஞ்சம் காஸ்ட்லியாக போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பாருங்க, இதோட கரைகள்லாம் இவ்வளோ நல்லாயிருக்கு, அடர்த்தியாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்னைக்கு எதுதான் யோசிக்கல, கரை மயில்கண் இல்லைன்னா வெறுமன இந்த ஜரிகை கரை வேஷ்டி கூட உண்டு. இப்போல்லாம் எல்லோரும் காட்டன் வேஷ்டி கூட கட்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விதவிதமாக கலர்ஸ் பார்டர் வருது, அதுக்கு மேட்சாக ஷர்ட் போடுறாங்க. ஸோ நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து இந்த மயில்கண் வேஷ்டியில் நான் செஞ்சிருக்கிற சில மேக் ஓவர்ஸ். அதை நான் உங்களோட நான் இன்னைக்கு இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது பாருங்கள், நான் இந்த குஷன் கவர்ஸ் இந்த மயில்கண் வேஷ்டியை உபயோகித்து நான் பண்ணியிருக்கேன். இந்த குஷன் கவர்ஸ் என்னோடது 12x12 இன்ச்சஸ் இது. இதில் வந்து நான் இந்த பக்கத்துக்கு மாத்திரம் லைனிங் கொடுக்க சொன்னேன், ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும், என்ன வேஷ்டினா கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும் இல்லையா. பின்பக்கத்துக்கு நான் கொடுக்கல, முன்பக்கத்துக்கும் கொடுத்துருக்கேன். இந்த இதை எவ்வளோ அழகாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் நான் ஒரு ஒரு விதமாக டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் ஒன்றுத்தில் வந்து இப்படி கீழே இப்படி வச்சு இப்படி வைக்கலாம், இல்லை இப்படி நிமித்தி வச்சு இதை இப்படி வைக்கலாம், அதாவது ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் சொல்கிறோம் இல்லை அந்த மாதிரி. இதில் பாருங்கள், இதில் வந்து கிராஸாக ரெண்டு பக்கமும் இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்றுத்தில் நடுப்புற, ஓகேயா. இதில் பாருங்கள், இது பேட்ச் ஒர்க் மாதிரி நிறைய வித இது கொடுத்துட்டேன். இதில் ஒரு மூணு வித இது, மூணு ரோ எல்லாம் ஜோடி ஜோடியாக போட்டு மெரூன் அண்டு க்ரீன். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் ரொம்ப யூனிக் டிசைன்ஸ், இதெல்லாம் கடையில் கிடைக்கவே கிடைக்காது. இது என்னோடய டைனிங் ஸ்பேஸ் ஏரியா. இங்கே வந்து ஒரு பெரிய விண்டோ உண்டு, ஒரு டோர்னு கூட சொல்லலாம். இதுக்கு வந்து நான் இந்த வேஷ்டியில் நான் இதை வந்து டை பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிளாக் பிரிண்ட்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்து இது பண்ண வச்சது. இது பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து வேஷ்டிகள்லாம் நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் இதெல்லாம் வீணாகவே போகிறதில்ல, இந்த கரைகள்லாம் அப்படியே இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் கூட வீணாக போகாது. இதில் வந்து நான் இந்த ஒரு ஜோடி இந்த மாதிரி கர்டன்ஸ் ஃபுல் லென்த், இது டோர் கர்டன்ஸ். இது மாதிரி இந்த டோர் கட்டனில் போட்டிருக்கிறது, இதெல்லாம் பிளாக் பிரிண்ட். இது பிளாக் பிரிண்ட்டு நான் பண்ண வச்சுருக்கேன். இது ஆல் ஓவர் பிரிண்ட்ஸ். இது உங்களுக்கு வேணும்னா பெரிய பெரிய இதுவாக மோட்டிவ்ஸு அங்கங்கே ஒவ்வொன்றும் இந்த மேங்கோ டிசைன்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துக்கும் இந்த மாதிரி போட்டிருக்கேன், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. அடுத்தது இந்த ஒரு சின்ன டேபிள் உண்டோ, அதுக்கு வந்து ஒரு கவர், அதுக்கு பாருங்கள் அதுக்கு நடுப்புற பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுவும் வேஷ்டினால் பண்ணினது தான். இதுக்கு வந்து நடுப்புற இந்த கரையை வந்து நான் நடுப்புற பார்டர் மாதிரி இப்படி கொடுத்துட்டேன். இது பாருங்கள், இது ஃபால் எவ்வளோ அழகாக விழுறது. இதோட அங்கே கீழெல்லாம் நான் பார்டர் கொடுக்கல, ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். அதனால ஒரு சென்டரில் மாத்திரம் அதுக்கு டிசைன் கொடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக இது பாருங்கள் இங்கே நான் டபுள் கொடுத்துருக்கேன். இதில் வேஷ்டி வந்து டபுள் டபுளாக தைச்சுட்டேன். இதில் அது வந்து
இது ரொம்ப அழகா இருக்கும். அந்த வெறிச்சனக்கா இது மேல ஒண்ணு ரொம்ப பெரிய நம்ம டெக்கரேட்டிவ்லாம் ஒண்ணுமே வைக்க வேண்டாம், ஏன்னா இதுவே ஒரு பெரிய டெக்கரேஷன் தான். அதனால இதுக்கு வந்து ஒண்ணு பெரிய டெக்கரேஷன் இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த ஃபாலே பாருங்க, இதோடது எவ்வளவு அழகா இந்த விரிப்பு கீழே அவ்வளவு அழகா விழுறது பாருங்க. ஒண்ணும் இல்லை, ஒரு வெரி சிம்பிள் ஒரு வேஷ்டியை வச்சுட்டு பண்ணினதுதான். இப்போ நான் இங்கே வந்து இந்த டோருக்கு, இந்த ட்ராயிங் ரூம் டோர் டோர் இல்லை சாரி வீட்டோ, இந்த ஜன்னலுக்கு வந்து கட்டு பாருங்க, இது எவ்வளோ அழகாக தெரியுது. அப்படியே படிச்சுட்டு அப்படியே இங்கே கீழே நான் பார்டர் கொடுத்துருக்கேன் கொஞ்சம். அண்டு இது வேண்டாங்கும் போது இது ரொம்ப வெளிச்சத்தை மறைக்கிறது அப்படின்னு தோணிதுன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வளையோ இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங்கோ வச்சு நம்ம கட்டிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் பீஸ் இது. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் அடுக்கிட்டு ஒரு அரேஞ்ச் பண்ணிவிட்டு குஷன் கவர்ஸ் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியும் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ வீடியோ பார்க்க வாங்க. இந்த டிஸ்பிளேயில் இருக்கு இப்போ இந்த டிஸ்பிளே வீடியோ இப்போ பாருங்கள். இந்த விண்டோ கர்டன்ஸ் ஃபஸ்ட்டு இந்த வேஷ்டியில் தைச்சது. அது இன்னொரு கர்டன். அதுக்கப்புறம் இதெல்லாம் குஷன் கவர்ஸ் இங்கே போட்டிருக்கேன், சோ குஷன்ஸ். இப்போ இந்த டைனிங் ஸ்பேஸில் இந்த சின்ன ஸ்மால் டேபிள் கவர் ஒன்றும் இது பிற்பாடு இந்த இது நான் உங்களுக்கு காமிக்க மறந்து போன ஒரு இது, ஒரு சின்ன வேஷ்டி பீஸ் மிஞ்சிட்டு இதை பிளான்டர் கவராக நான் போட்டேன். எப்படி இது நான் ஏற்கனவே முதல்ல உங்கள்கிட்ட காமிச்ச பிளாக் பிரிண்டட் வேஷ்டி. ஸோ இதுதான் வேஷ்டியோட மேக் ஓவர் வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வேஷ்டி மேக் ஓவர் டெக்கார் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு இதை உங்கள் வீட்லேயும் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஏன்னா எல்லார் வீட்லேயும் இந்த மைக்கன் வேஷ்டி இல்லாமல் போகாது, கரை வேஷ்டி கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் தரணும். ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸ்டே ஸ்ட்ராங்.